ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு அளவற்ற அருளாளன் நிகரற்ற கருணையாளன் அல்லாஹ்வில் திருப்பெயரால் துவங்குகிறேன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் நபீன முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மாயின். அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நிறைய அற்புதத்தை கொடுத்திருக்கான். அதை பற்றி தான் நான் உங்கள் முன்னிலையில் அன்னலாரின் அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழ் பேச உள்ளேன். அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதம்டா அது குர்ஆன் தான். குர்ஆன் மர்மை நாள்களை நிலைத்திருக்கும் அற்புதம். உலகம் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் குர்ஆன் போல ஒன்றை உருவாக்க முடியாது. அல்லாஹ் இது போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்கண்டு 10வது அத்தியாயத்தை 38வது வசனத்தின் மூலம் அல்லாஹ் எல்லாருக்கும் சவால் விடுறான். ஒரு நாள் இணை வேட்பாளர்கள் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்கிறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வில் உதவியை கொண்டு சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினாங்க. சுபஹானல்லாஹ். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மிம்பரில் ஏறி உரையாற்றி கொண்டிருந்தப்ப ஊரில் உள்ள மக்கள் பஞ்சத்தை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிட்டாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. இப்போ வானத்தில் மேகமே இல்லாமல் இருந்துச்சு. இன்னே மேகம் ஒன்று கூடி நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மறுஜுமா வரை கடுமையான மழை பெய்ஞ்சிச்சு. மக்கள் வந்து நபியே கடுமையான மழை பெய்யுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. துவா செஞ்சது வர மழை நின்று நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாம் வெயில நடந்து போகிறாங்க. ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போய்கிட்டு இருக்கப்போ ஒரு கூடாரத்தை பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெண் அங்கே உம்மும் அவத்ங்கிற பெண் கிட்ட தண்ணீரும் உணவும் இருக்குது தான் கேட்குறாங்க. அந்த பெண் கிட்ட ஒரு மெலிந்த ஆடு தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த ஆட்டோட மடியில் ஒரு துளி பால் கூட இல்லை. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆட்டுக்கு நான் வந்து அந்த ஆட்டோட மடியை தழுவி பால் கலந்து தான் ஒரு பெரிய பாத்திரத்தில் நினச்சி தானாக குறிச்சிட்டு தன்னோட தோலை அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கும் கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாள் பயணத்தின் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க தோழரோடு நடந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ தொழுகைக்கான நேரம் வந்துச்சு. அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் தோழர்கள்கிட்ட உலு செய்ய தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு கட்டையில் விடுறாங்க. இரண்டு தோழர்களை போய் ஒரு வாளியில் கொஞ்சமாக தண்ணி அணிஞ்சிட்டு வந்தாங்க. அல்லாஹ்வே தூதரே, இதை தவிர வேறு எந்த இடத்துலுமே தண்ணி கிடைக்கலன்னு சொன்னாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாளியில் கையை வச்சாங்க. அவங்க கையில் நிறைய தண்ணி வரச்சு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்களும் மரணமும் சலாம் சொல்லியிருக்கு. ஒரு கால் முறிந்த சஹாபியும் கால முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கை வச்சோடனே உங்கள் கால் குணமாயிடுச்சு. இதே மாதிரி அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய அற்புதத்தை கொடுத்திருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.